வணக்கம் ஐ எம் என் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நான் ரேஷ்மா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி நம்ம யூபிஎஸ்சியில் எல்லா வருஷமும் பேப்பர் டூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா எப்படி படிக்கிறது எப்படி ஈஸியாக படிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா எதுக்கு நம்ம படிக்கணும் 1991 லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் ஒரு விஷயம் நடந்தது அதுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் எக்கானமி பஸ் 1991க்கு அப்புறம் தட் இஸ் போஸ்ட் குளோபலைசேஷன் இந்தியாவோட எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வித் அதர் கண்ட்ரீஸ் இந்தியாவோட எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு அதனால இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போது இன்றைக்கி இந்தியா அண்ட் ஏஷியான் கூட இருக்கிற ரிலேஷன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஏஷியான் வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து எப்போவுமே ஒரு ஹாட் டாபிக் அவங்களோட ரிசோர்ஸஸ்க்காக இருக்கட்டும் இல்லை மலக்கன் டைலமாக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எப்போவுமே நியூஸில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஏஷியான் கூட இந்த வாட்டி இந்தியாவுக்கும் ஏஷியானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் நான் இந்த வாட்டி சொல்கிறேன் ஏஷியானோட ஃபார்மேஷன் 1967 நடந்தது அவங்க அப்போ ட்ரீட்டி ஆஃப் அமிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஒன்று சைன் பண்ணாங்க ட்ரீட்டி ஆஃப் அமிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் வந்து ஏஷியானோட கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ளே சைன் பண்ணிக்கிட்ட ஒரு ட்ரீட்டி பட் இதை வந்து ஏஷியானுக்கும் வேறு கண்ட்ரீஸ்க்கும் நடந்ததா இல்லை ஏஷியானோட கண்ட்ரீஸ்க்குள்ளேயே நடந்ததா இப்படின்றது தான் யூபிஎஸ்சியோட க்வெஸ்சன்ஸாக இருக்கும் ஸோ ஸ்மால் சின்ன சின்ன விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த வாட்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டை வந்து அட்டன் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் 2017 யூபிஎஸ்சியில் ஏஷியான் பற்றி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் என்ன எப்படி இப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கோல்டன் ட்ரையாங்கிள் ஏஷியான் கண்ட்ரீஸில் கோல்டன் ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா கோல்டன் ட்ரையாங்கிளில் தான் ஓபியமோட ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது வேர்ல்ட்லேயே அதனால தான் அதை வந்து கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது மயன்மார் தாய்லாண்ட் அண்ட் லாவோஸ் நெக்ஸ்ட் மேப் அண்ட் இஷ்யூ பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அந்த இயரில் எந்த இஷ்யூ ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கும் அதாவது வேர்ல்டு அரினால் எந்த விஷயம் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கோ அது பேஸ்டாக தான் மேப் க்வெஸ்சன்ஸ் வரும் ஸோ எல்லா ஃபுல் மேப்பையும் படிச்சுட்டு எல்லாத்தையுமே எல்லாராலையுமே பைஹார்ட் பண்ண முடியாது அதனால் அந்த இஷ்யூ எந்த இஷ்யூ இருக்கோ அதுக்கான மேப் க்வெஸ்சன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க ஸோ இப்போ ஏஷியானோட மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க இதில் ஒரு 4 கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லாவோஸ் வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியான்னு எடுத்துக்கோங்க இதை வந்து கொடுத்துட்டு அரேஞ்ச் ஃப்ரம் நார்த் டு சவுத் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ இப்போ இதில் மயன்மார் கூட இருக்குது ஏஷியானில் மயன்மார் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா இந்தியா வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரி மயன்மார் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ அது சவுத் ஈஸ்ட் ஏஷியனா சவுத் ஏஷியனா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் பட் மயன்மார் இஸ் அ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி ஏசியானில் மயன்மார் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு சவுத் சைனா சி இஷ்யூ சவுத் சைனா சி இஷ்யூ எல்லா இயருமே ரொம்ப ப்ரிவலண்ட்டாக தான் இருக்கும் சவுத் சைனா சி இஷ்யூவில் என்னென்னா பாரசல் ஸ்ப்ராட்லி ஸ்கேல்போரோஷோல் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்குது இந்த ஐலண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிசோர்ஸ் ரிச் அதனால தான் சவுத் சைனா சி இஷ்யூவே நடக்குது ஸோ சவுத் சைனா சீக்கு பார்டரில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் இந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் எங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு சொந்தமாக அப்படின்னு கிளைம் வைப்பாங்க ஸோ ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு கிளைம் இருக்கும் இப்போ சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா ரொம்ப பெரிய கண்ட்ரி அவங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ளேயே இந்த ஐலண்ட்ஸ் வந்துடும் ஸோ அதனால் எங்கள் டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் இருக்குது அதனால் இந்த கண்ட்ரிஸ் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சைனா சொல்லுவாங்க ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக இந்த ஐலண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஃபிலிப்பைன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் என்னென்ன கிளைம் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்களே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அண்ட் கண்ட்ரிஸ் இன்வால்வ்ட் இன் சவுத் சைனா லைக் ஹோச்சிமின் ஹனான் ஹனாய் குவாலாலம்பூர் எந்தெந்த கண்ட்ரிஸ் சவுத் சைனாஸ் இஷ்யூவில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ரூனே வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி ப்ரூனே மாதிரி ஒரு குட்டி கண்ட்ரி வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவில் நாங்களும் எங்களுக்கும் இது சொந்தம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுவாங்களான்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஏஷியானோட மெம்பர்ஸ் ஏஷியாவில் இந்த 10 கண்ட்ரிஸ் தான் இருக்குது இந்தியா ஏஷியானோட மெம்பர் கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்தியா ஏஷியானோட மெம்பர் கிடையாது இந்தியாவுக்கும் ஏஷியனுக்கும் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது நிறைய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குது பட் இந்தியா ஏஷியானோட மெம்பர் கிடையாது இந்தியா வந்து ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டோட மெம்பர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் வந்து இந்த வாட்டி அட்டன் பண்ணது ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் அதனால் இந்தியா வந்து ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டோட மெம்பர் நாட் ஏசியான்ஸ் மெம்பர் பட் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் ஏஷியன் ரீஜனல் ஃபோரம் அதில் வந்து இந்தியா ரஷ்யா ஆஸ்திரேலியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா இதெல்லாம் வர ஏஷியன் ரீஜனல் ஃபோரமில்
ஏஷியன் ரீஜனல் ஃபோரமில் இந்தியா ஒரு மெம்பர் தான். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிம்பிளான இஷ்யூஸ் தான் கேட்பாங்க. அண்ட் என்னென்ன விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் பார்த்து படிங்க. ஐஎம்என் ஐஏஎஸ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.